என்னம்மா சாப்பிட்டியாம்மா? இல்லைப்பா. எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. ஆ ஆ ஓகே. ஆ அம்மா, இந்த தட்டில் ஒரு இட்லி எனக்காம்மா? அப்ப இல்லப்பா, அது எடுக்காதீங்க, நான் வந்து உங்களுக்கு போட்டு தரேன். அப்படியா? அம்மா சீக்கிரம் எடுத்துட்டுவாம்மா, ரொம்ப பசிக்குதுமா. என்னமா? அப்பா உங்ககிட்ட ஒன்னு சொல்லும்பா. சொல்லுமா? நீங்க உங்க கண்ணை மூடிக்கோங்கப்பா, நான் சொல்ற வரைக்கும் திறக்கவே கூடாது. ஏமா ப்ளீஸ்பா. என்னமா இதெல்லாம்? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா என்னமா ஆச்சு சொல்லுமா, ஏமாளுற? அட அப்பா கேக்குறலாமா, சொல்லுமா, எதுக்கு மாளுற? அப்பா நான் கர்ப்பமா இருக்கேப்பா. ஏ என்னடி சொல்ற? அப்பா காலையில ரொம்ப மயக்கமா வந்துச்சு, வாந்தியும் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போனப்பா அங்க நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்கப்பா, நான் பயந்து ஓடி வந்துட்டேன்ப்பா. பழிச்சிருங்கப்பா. ஏய் எப்படி எவ கூட படுத்தடி சொல்லுடி. அப்ப வேணாப்பா, கோபப்படாதீங்கப்பா. ஏய் தெரு பொறுக்கி நாயே, அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு ஊர் மேஞ்சி இப்படி வயித்த ரொப்பிட்டு வந்து நிக்கிறியடி. உன்னால என் மானுமே போக போதுடி. ஊர்மைய போனே அப்படியே செத்து தொலை வேண்டியதானே, இப்படி மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறியடி. இல்லப்பா இல்லப்பா, கோபப்படாதீங்கப்பா, என்னால உங்க மானம் போகாதுப்பா, நான் செத்துறப்பா, நான் செத்துறப்பா. சாவடி, நீ எல்லாம் இருக்கவே கூடாது, செத்து தொலைடி. நான் இதுல ஏற்கனவே விஷம் கலந்துட்டப்பா, நான் செத்துறப்பா, உங்க மானம் போகாதுப்பா. சாவடி, நீ எல்லாம் பேசவே கூடாதுடி, முதல்ல செத்து தொலைடி. நான் என்ன மயிருக்கு சாவணும்? நான் என்ன மயிருக்குடா சாவணும்? நான் என்ன மயிருக்குடா சாவணும்? எதுக்கு சாவணும்? எதுக்கு சாவணும்? நான் சாவர வரைக்கும் போறேன், அப்ப கூட நீ உண்மையை சொல்ல மாட்டல்ல.
கொஞ்ச நாளா டெய்லியும் காலையில எந்திரிக்கும் போது எனக்கு அடி வயிறு பயங்கரமா வலிச்சது. நானும் அதை பெருசா எடுத்துக்கல. அப்புறம் ஒரு நாள் வீட்டை சுத்தம் பண்ணும்போது உன்னோட செல்ஃபில் காண்டம் இருக்கிறத பார்த்தேன். சரி, அம்மா இல்லாததால் நீ வேற பொண்ணு கூட தொடர்பில் இருக்கேன்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு காலையில் வயிறு வலிக்கும் போதெல்லாம் அந்த காண்டம் டப்பாலேருந்து ஒவ்வொரு காண்டமாக காலி ஆகிட்டே வந்துச்சு. எனக்கு டவுட்டு வந்து நேற்று நைட்டு தூங்கும்போது ஃபோனில் வீடியோ ரெக்கார்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கினேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த வீடியோவை பார்த்தேன். தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்து நான் தூங்கின அப்புறம் என்னவே நீ உன்ன மாதிரி கேடுகிட்ட அப்பனெல்லாம் என்னடா பண்றது? பேசாம உன்னை கொன்னிடலாமா? நீ பயப்படுறத கூட என்னால பார்க்க முடியலடா. ஆனா அதுக்காக நான் உன்னை சும்மாலாம் விடுவேன் நினைக்காத. நான் சாகறேன், ஆனா நீ தினம் தினம் சாகணும். நான் நினைச்சேன்னா இப்போ கூட என்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தனியாக வாழ முடியும். ஆனால் நிம்மதியாக வாழ முடியாது. என் அப்பனோட புள்ள என் வயிற்றில் வளருது, கேட்கறதுக்கு கேவலமாக இல்லை. என் அம்மா உனக்கு ரெண்டாம் தாரம் தான், என் அப்பா எவனோ ஒருத்தன் தான். ஆனால் நான் அவங்க போன அப்புறம் உன்னைத்தானோட என் சொந்த அப்பனை நினச்சேன். ஆனா நீ உன் உடம்பு சுகத்துக்காக என்ன வளர்த்திருக்க. நாம சேஃபா தான பண்ணோம். காண்டம் போட்டு தப்பு பண்ணா பண்ற தப்பு வெளியே தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த காண்டம் தாண்டா ஏதோ ஒரு இடத்துல உன்னை கைவிட்டுருக்கு. நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? எப்படியெல்லாம வாழும் கனவு கண்ட இப்படி பாதையில சாக வச்சிட்டேடா எப்பயிலே. Oh.
கண்ணை மூடிக்கோங்கப்பா, நான் சொல்ற வரைக்கும் திறக்கவே கூடாது. ஏமா ப்ளீஸ்பா.